எல்லாம் வல்ல அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய திருவருள் பெருங்கருணையினாலே அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தில் அமைந்திருக்கின்ற அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இங்கே இந்த நிலையம் சீர்பெற அருட்பணியில் ஆற்றுகின்ற தொண்டினுக்கு ஊக்கியாக அமைந்திருக்கின்ற அருள் தயவு சதீஷடிகளார் அவர்களை இந்த அவையின் சார்பாக வணங்கிக் கொண்டு தொடர்ந்து இந்த அருள்ஜோதி அண்ணா ஆலயத்தின் பணியிலே என்னை இணைத்து கொண்டிருக்கின்ற அம்மையாருக்கும் அன்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை கூறி இன்றைய நாள் உரையினை தொடங்குகின்றேன். அது என்ன என்றால், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்கிற ஒரு அருட்பெருஞ்சோதி தனிநிலை அனுபவம் எப்படி நமக்கு வந்து அமைகிறது என்பதை ஒரு விரிவாக சிந்திக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதற்கான அடிப்படையில் ஒரு அமைந்தது தான் அந்த ஐயம். அதை பலரும் எனக்கு தொலைபேசியின் மூலமாகவும் கேட்டிருக்கிறார்கள். இங்கேயும் அன்பர் ஒருவர் அதை நினைவுபடுத்தினார். கதிர் நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்று எனும் அருட்பெருஞ்சோதி என்று சொல்லுகிற அந்த அகவலும், அதோடு சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி என்று ஆரியர் புகழ்தரும் அருட்பெருஞ்சோதி என்கிற இணைப்பு உடைய அகவலோடும் நம்முடைய சிந்தனையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஐயம் நம்மை நினைவுபடுத்துகிறது. ஆனாலும் இந்த ஐயத்தை ஒரு விரிவான செய்தியாக சிந்திக்க வேண்டும் என்கிற வகையில்தான் வள்ளல் பெருமானுடைய அந்த படைப்புகள் அல்லது அருளிப்பாடுகள் இவைகளுக்குள் நாம் எந்த மாதிரியான தெளிவை ஒரு தொகுப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு நிலைப்பாட்டினை எடுத்திருக்கின்றேன். இந்த ஐயங்கள் எல்லாம் அதற்குள்ளே இணைந்துவிடும். அதை நீங்கள் முடிந்த வகையில் இணைத்து கொள்ளலாம். நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவது உண்டு, சித்தர்கள் அல்லது அருளாளர்கள் இவர்கள் காலத்தில் இன்றைக்கும் கூட இருக்கிற சித்தர்கள் அந்த உடம்பை பேணுகிற வகையில் பலவிதமான குறைபாடுகள் அவர்களுக்கு வரும். காலில், தலையில், இன்னும் பல இடங்களிலெல்லாம் நோய்கள் வந்திருக்கின்றன. அப்படி சக்கரை அம்மாவை பார்க்கும்பொழுது அவருக்கு ஆணைக்கால் நோய் இருந்திருக்கிறது. பரஞ்சோதி பாபாவிற்கு காலிலே அழுகல், புழு எல்லாம் இருந்திருக்கிறது. இப்படி பல சித்தர்கள் அந்த உடலிலே பிணிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு வகை. அது அன்பர்களுடைய பிணியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு விளக்கம் வரும். அது இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அதை பற்றி ஒன்றும் தெளிவான முடிவுக்கு நாம் வர முடியாது. அது அவர்கள்தான் சொல்ல வேண்டும். ஆனாலும் எவருடைய கண்களிலும் அந்த ஒளி குறைந்தது இல்லை. சித்தர்களுடைய கண்களில் ஒளி குறைந்தது இல்லை. ஆதலினால் இந்த கண்ணாடி என்கிற ஒரு கருவியை இணைத்து கொள்ளுகிறவர்களை ஒரு பூரண சித்தர்களுடைய வரிசையில் நீங்கள் சொல்லக்கூடாது என்று வெளிப்படையாக நிறைய இடங்களில் சொல்லியிருக்கிறேன். அப்பொழுது இந்த வலது பக்கம் இடது பக்கம் இருந்த இரண்டு ஆதீனங்கள் தங்களுடைய கண்ணாடிகளை கழற்றினார்கள். திருச்சியில் ஒரு சொற்பொழிவு செய்யும் பொழுது அதில் ஒரு பக்கம் ஊரணடிகள், இன்னொரு பக்கம் மயிலம் ஆதீனம் என்று நினைக்கிறேன். அவர்கள் கண்ணாடிகளை கழற்ற ஆரம்பித்தார்கள்.
நான் அது அவர்களை கவனிக்காமல் அதை பேசிவிட்டேன். அது வந்து நான் அன்னைக்கு பார்க்கல. உண்மையில் நான் நிறைய சித்தர்களை சந்தித்தபோது அவர்களுடைய கண்களில் கத்தி போன்ற ஒரு கூர்மை இருக்கும், அது எனக்கு நன்றாக தெரியும். ஆதலினால் அதை நான் வெளிப்படையாக சொல்லிவிட்டேன். திருவான்மியூரில் ஒரு சித்தரை நாங்கள் சந்திக்கும்போது அவர் கண்களாலேயே அனைத்து வேலைகளையும் வாங்கி விடுவார். ஒரு கடையில் ஒரு தண்ணீர் வாங்க வேண்டுமானாலும் அல்லது அவருக்கு வடை வாங்க வேண்டுமானாலும் கண்ணாலேயே எது வேண்டும் என்று அவர் சொல்லுவது எங்களுக்கு புரியும். அந்த கண்ணை நாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை, அவர் இந்த கண்ணால் இதை கேட்குறாரு அப்படிங்கிறது. எதிரில் ரோடு அந்த பக்கம் அவர் உட்காந்துருப்பார், இந்த பக்கம் கடை இருக்கும், அந்த கடை அவர்கிட்ட போகிறதுக்குள்ளே கண்ணாலேயே வேலை முடியும். அந்த மாதிரி ஒரு, ஆனால் நமக்கு கண் பாஷை தெரியாது, அவர்கள் சொல்கிற அந்த கண் அசைவில் நமக்கு புரியும். அப்படி நாங்கள் வந்து அவருக்கு செஞ்சுருக்கிறோம். பெரும்பாலும் நீங்கள் எந்த சித்தரை பார்த்தாலும் வந்து கண்ணாடி அவர்களுக்கு தொடர்பில் இல்லை. இதே கேள்வியை இல்லறத்தார்கள் கேட்கும்போது நாங்கள் கண்ணாடி போடுறோமே என்னென்னா, இல்லறத்தார் கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் போட தான் வேணும். ஏன்னா அவர்கள் வந்து ஆசையை மறைக்கக்கூடாது, ஆசையை கடக்கணும். அடக்கவும் கூடாது, மறைக்கவும் கூடாது, கடக்கணும். கடக்கிறதுக்கு ஒரு ஒழுங்குமுறை வேண்டும். அந்த ஒழுங்குமுறையில் கண்டிப்பாக கண்ணாடி என்பது தவிர்க்க இயலாதது, அதில் ஒன்றும் சந்தேகமில்லை. இல்லறத்தவர்களாக இருந்து இறைவனை அடையிறதுல எல்லா கருவிகளும் பழுதுபட்டாலும் அன்பு வந்து அவங்களுக்கு துலக்கமாயிடும், அதுதான். ஆனால் சித்தர்கள் பிறப்பிலேயே வந்து அவங்களுக்கு அந்த சிக்கல், கண்ணே இல்லாமல் சித்தர் இருக்கலாம், அது வேறு வகை. ஆனால் வாழுகின்ற அல்லது அருள் ஒளி வீசுகின்ற அவர்களுக்கு கண்டிப்பாக கண்ணில் வந்து குறை இருக்காது அப்படிங்கிறது தான். அவங்க கூட என்ன சொல்லிக்கணும், கண்ணாடி போட்டுக்கிற ஆன்மீகவாதிகள் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இல்லறத்துலேருந்து தான் இதுக்கு வரோம்னு சொல்லிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த காமம் இச்சை இதுக்குள்ளே இருந்து தான் நாங்கள் வரோம்னு சொல்லிக்கிட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. நாங்கள் சித்தர் மாதிரின்னு அந்த ஃபீலாக விடக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். அதில் செய்தியை நேராக சொன்னால் அதில் தான் நம்ம அந்த வேறுபாட்டை சொல்கிறோமே தவிர, மற்றபடி இவங்களுக்கு அருள் இருக்குதா இல்லையாங்கிறத பற்றி நமக்கு சிக்கல் இல்லை. அதுதான் இந்த தொடக்கத்திலேயே அந்த அகவல் உங்களுக்கு அதை புரிய வைக்கும். இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வேறு வேறு சொல்கிறாங்க. உங்களுக்கு யார் யார் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய சொற்பொழிவு வள்ளலாரை வச்சு கேட்டிருப்பீங்க. கற்பகம் என் உளம் கைதனில், அந்த உள்ளங்கைன்னு சொன்னாலும் சரி, என் உளம் கைதனில் கொடுத்தே அற்புதம் இயற்று எனும் அருட்பெருஞ்சோதி. கதிர்நலம் என் இரு கண்களில் கொடுத்தே அதிசயம் இயற்று எனும் அருட்பெருஞ்சோதி. அதுக்கு தான் உடனே இந்த பக்கம் நான் படித்து காட்டினேன். என்ன படிச்சு காட்டினா, சூரிய சந்திர ஜோதியில் ஜோதி, இந்த சூரிய சந்திரனாக இருக்கிற இரண்டு கதிர்கள் நம்ம கண்ணுக்குள்ளே அண்டப்பிண்ட இணைப்புக்குள்ளே வரும். அது அண்டப்பிண்ட இணைப்புங்கிறப்ப நம்ம இரண்டு வள்ளல் பெருமான் சொல்கிறது உங்களுக்கு தெரியும், மூன்று தீ. அதுதான் வந்து நமக்கு பூர்வ மத்தியில் வந்து நெருப்பு, அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன் இரண்டு கண்கள்னு வழக்கமாக சொல்கிற அந்த செய்தி இதுக்குள்ளே இணையும். ஆனால் அதற்கான பயிற்சி அப்படிங்கிற மாதிரி வள்ளல் பெருமானுடைய ஒட்டுமொத்த கொள்கைன்னு சொன்னீங்கன்னாக்கா, அது வேறு வகையில் ஜீவகருண்யத்திற்கு எதிரான ஜீவ கொலையாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இன்றைய சொற்பொழிவோட சாரமாக இருக்கும். ஏன் இதுனால், நிறைய பேருக்கு இந்த சிக்கல் நல்லா வந்திருக்குது. சமீபத்தில் ஒரு சொற்பொழிவு கேட்டேன், அதில் என்ன வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிராணன் பற்றி நிறைய பேசுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், இப்போ நிறைய சொற்பொழிவாளர்கள் கொரோனா சமயத்தில் உருவாகியிருக்கிறாங்க. உலகம் முழுக்க சொற்பொழிவாளர்கள் நிறைய வந்திருக்கிறாங்க, அதில் ஒரு நம்ம காதில் வந்து சேரும். பிராணன் அப்படிங்கிறது வந்து உயிர் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசினார். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், ஆஞ்சநேயர்கிட்ட அதை அவர் வந்து சஞ்சீவியாக இருக்கிறாருனா அது வந்து அவர் வந்து உயிர், பிராணன் தான் உயிர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சுவாக்கில் அதை சொல்லிடுறார். அப்போ எனக்கு வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வள்ளலார் கொள்கையை அங்கங்கே பேசிக்கக்கூடாது. வள்ளலார்னு ஒரு ஆளை நினச்ச உடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும், எல்லாருக்கும் உலகத்தில் என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜீவகருணை தான் ஞாபகம் வரும். அதுதான் பரவலானது. அதில் நாம் வந்து வள்ளலாரை வந்து கொஞ்சம் அணுக்கமாக படிக்கணும்னு வர்றவங்களுக்கு, கேட்கணும்னு வர்றவங்களுக்கு அதிலிருந்து விலக்கி நீங்கள் தியானம் பண்ணி ரெண்டு கண்ணுக்கு நடுவில் பாருங்கன்னு உபதேசம் பண்ணி மடக்கிறீங்கள, அது ஒரு கொலை அப்படிங்கிறது தான் திட்டவட்டமான செய்தி.
ஏன் அப்படி நான் சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, கொலைன்னா பெருங்கோலை இல்லை, இந்த ஜீவகருணையிலிருந்து அவர்களுடைய மனத்தை விளக்குகிற வேலை அது. இது எங்கே இந்த சிக்கல் வருது வள்ளலாருக்கு அப்படிங்கிறத ஏறக்குறைய ராத்திரி வந்து ரொம்ப நாள் கழித்து வள்ளலாருடைய அந்த அனைத்து படைப்புகளையும் ஒரு 4.5 மணி வரைக்கும் பார்த்தேன். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி ஏதாவது ஒரு செய்தியை தெளிவாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை எல்லாத்தையுமே பார்த்தேன். எங்கே வள்ளலார் இதை பற்றி நேரடியாக பேசியிருக்கிறார்? ஏன்னா ஒரு படைப்பு வந்து விரிவான படைப்பு, அகவல் இல்லாமல் திருவருட்பா அப்படிங்கிறதுல 6வது திருமுறை அப்படிங்கிறது இல்லாமல் 5 திருமுறைகள் வேறு. 6வது திருமுறையில் தொடக்கத்திலேயே அகவல் உங்களுக்கு பதிப்பு முறையில் கந்தசாமி பிள்ளை பதிப்புலாம் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அனுபவம், அனுபவ ஈடு, நெஞ்சறிவுறுத்தல் எல்லாத்துக்குள்ளேயும் நீங்கள் போங்க. இன்னும் நிறைய திருக்கதவம் திறப்பித்தல் இதெல்லாம் படிங்க. எங்கேயாவது அதாவது வள்ளல் பெருமான் வெளிப்படையாக பேசுகிறவர் தானே பொருள் அவருக்கு. அவரை பொறுத்த வரைக்கும் பேசுகிறதில் எல்லாம் தப்பு, சாதி சமயம் இதெல்லாம் பொய் அப்படின்றதில் பேசினதில் வள்ளல் பெருமான் வெளிப்படையாக தானே பேசியிருக்கிறாரு. அதில் எங்கேயாவது மறைவு வச்சுருக்கிறாரா அப்படின்னா இல்லை. அப்போ வெளிப்படையாக எல்லாத்த பற்றியும் கருத்து தெரிவித்த ஆள் அன்னைக்கு வந்து இதெல்லாம் பேசக்கூடாத அளவுக்கு இருக்குது. அந்த காலத்தில் வெளிப்படையாக பேசின ஒரு மனிதர் எப்படி இந்த கண் அந்த நினைவு பயிற்சியை மட்டும் ஏன் மறைமுகமாக வைக்கணுமா? இதுதான் நம்ம கேள்வி. அது மறைமுகமாக வைக்க வேண்டிய வேலையே இல்லை. எல்லா காலத்திலையும் ஒரு ஆன்மீக வியாபாரம் பண்ணணுன்னாக்கா அவங்கள பொது மக்கள்கிட்டருந்து விலக்கி கொண்டு போனீங்கன்னா எளிமையாக அந்த வியாபாரம் பண்ணலாம். இது ஏறக்குறைய வந்து இதுக்குள்ளே தொடக்கத்தில் வேலை செய்தவர் புத்தர். அவர் வந்து உங்களுக்கு ஆசையை விட்டுருங்க அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, முதல்ல மக்களை வெளியேற்றுறது, இந்த உலக விவகாரங்கள்லேருந்து வெளியேற்றுறது. இந்த வெளியேற்றாமல் இந்த விவகாரம் ஏன் வந்தது அப்படின்றத புரிய வச்சு உங்களுடைய செயல்பாடு எதுவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுறுத்தலை செஞ்சு தான் வள்ளல் பெருமான் தன்னுடைய வேலைப்பாட்டை தொடங்குறார். வள்ளல் பெருமான்னு சொன்ன உடனே நமக்கு எதெல்லாம் புதுசாக செஞ்சார் அப்படிங்கிறது ஒரு வகை. ஆனால் எந்த மரபுக்குள்ளே இருந்து உங்களுக்கு எல்லாருக்குமான பொதுவை பற்றி பேசினார். பொதுவை பற்றி பேசுறது, பொதுவில் பேசுறது, ஏன்னா அவர் இந்த பொதுங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது அதிகம். அப்போ பொதுவில் பேசுறதுனா என்ன அர்த்தம்னா, மறைப்பு இல்லாமல் பேசுறதுன்னு ஒரு பொருள் அதுக்குள்ளே இருக்குது. நாம் என்ன சொல்லுவோம்னா மந்தனம், ரகசியம்னு சொல்லுவோம். இதையும் அகவலில் சொல்கிறார், மறுவிழா மறைக்குள்ள மந்தன பொருளை சொல்லுகிற அந்தனர்களுக்கு செய்கிற அருள்னு சொல்கிறார். அருட்பெருஞ்சோதியை பற்றி சொல்லும்போது அதையும் சொல்கிறார். எல்லாருக்கும் அவங்க பொதுவுக்குள்ளே வராமல் ரகசியமாக பண்ணுறது ஒரு சிலர் பண்ணுறாங்க. அவங்க குற்றம் இல்லாதவங்கன்னு அவங்கள மட்டும் தனியாக பிரிக்கிறார். திருவள்ளுவர் சொன்ன அதே வார்த்தையே அந்தனர் அப்படிங்கிறத சொல்கிறார். இதெல்லாம் சொல்ல வந்த வள்ளல் பெருமான் பொதுவில் பேசுகிறத பற்றி தான் இந்த உலகத்திற்கான செயல்பாட்டாக சொல்கிறார். இந்த ரகசியமாக பேசுகிறதுங்கிறதுக்குள்ளே சில பேர் நுழைஞ்சி, ஏன்னா மக்களுக்கு வந்து எப்பவுமே வந்து பிரச்சனைகளுக்குள்ளே போகாமல் நோகாமல் நோன்பு கும்புறது அப்படிங்கிறது தான் மக்களுக்கு பிடிச்சது. ஏன்னா வாழ்க்கையில் அதுக்குள்ளே அவங்கள எந்த காலத்துலையும் அது என்ன பண்ணக்கூடாது, தொற்றக்கூடாது. என்னுடைய பிரச்சனையோடு அது தொடக்கூடாது, நான் கேட்குறதுக்கு நல்லா இருக்கணும். என்னை வந்து அது என்ன பண்ணக்கூடாது, சுருக்குன்னு தைக்கக்கூடாது, அல்லது என்னை அதுக்குள்ளே செயல்பட விடக்கூடாது. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஜோராக வியாகாரம், அதாவது என்ன பண்ணோம், கேட்குறது கூட்டம் தொடர்ச்சியாக அதுக்குள்ளே தங்களோட ஈடுபடுத்திக்கிறதுலாம் நடக்கும். கொஞ்சமாவது நீங்கள் கடினப்படுத்துனீங்கன்னா ஓடிடுவாங்க உங்களை விட்டுட்டு. கடினப்படுத்துறதுனா என்னென்னா அவங்களோட நீங்கள் அந்த அது என்ன பண்ணுறது, தொட்டு பார்க்குறதுனா குத்தி பார்க்குறது, அப்படி சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். அவங்களோட கொஞ்சம் உரசி பார்க்குறது அப்படிங்கிற அந்த செயல்பாடு வந்து உங்களுக்கு மிக முக்கியம். அந்த செயல்பாட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வள்ளல் பெருமானை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வேலையை. சரி, இது இப்போ நம்ம தொலைக்காட்சி வேறு தொடங்கியாச்சா, அதனால் ஒரு தொகுப்பாக ஒரு செய்தியை இவங்களும் வந்து செய்தியாக கொண்டு போகணும்ல. நாம் நிறைய மாதிரி பேரம் மாதிரிலாம் இழுத்து போகாமல் ஒரு அமைப்பாக உங்களுக்கு சில செய்தியை சொல்லணும் முதல்ல. இதுதான் பிரச்சனை. இந்த செய்தியை எப்படி கொண்டு போக போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
முதல்ல வந்து நமக்கு ஒரு முக்கியமான செய்தி தேவை. என்ன செய்தி தேவை அப்படின்னா, எல்லாருமே இதை நீங்களே கேட்கலாம் எல்லார்கிட்டையும், தியானம் பண்ணுறதுலாம் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு கேள்வி கேட்டணும். இப்போ நான் இங்கே யாரையாவது வந்து தப்பாக கப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்கூடாது. நான் வந்து வள்ளல் பெருமான் இங்கே வந்து ஏன் கொஞ்சம் வெளிப்படையாக பேசுகிறேன்னா, சாப்பாடு கொடுத்துட்டா நீங்கள் எது பேசினாலும் உங்களுக்கு வந்து உண்மையை சொல்ல வேண்டிய கட்டாயம் வள்ளல் பெருமானுக்கு இருக்குது. அதனால் எப்படியாவது யாரையாவது ஈர்த்து வந்து உட்கார வச்சு எங்கேயாவது ஒரு மூலையில் அந்த உண்மைக்குள்ளே உங்களை கொண்டு வந்தே ஆகணும். ஏன்னா அவர் கடம்பட்டுறார். யார்? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அன்னத்தின் மூலமாக தன்னை கடன்படுத்தி கொள்ளுகிறார் அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்கள் ஒன்றும். அதனால தான் வந்து தொடக்கத்திலிருந்தே நமக்கு இந்த செயல் தான், மற்ற எல்லா ஞான மார்க்கெல்லாம் விடுங்க, அந்த செயல் வந்து கடைசியாக என்ன பண்ணும், சத்தியத்தில் கொண்டாந்து நிறுத்தும். நீங்கள் வள்ளல் பெருமான் விண்ணப்பம் வைக்கிறார்ல, சன்மார்க்க விண்ணப்பம்லாம் வைக்கிறார்ல, அதை பார்த்தீங்கன்னா ஞான விண்ணப்பம் மார்க்க விண்ணப்பம்லாம் இருக்கும். கடைசியாக முடிக்கும்போது சத்திய விண்ணப்பம் முடிச்சிருப்பார். ஏன் ஞானத்தெல்லாம் அதுக்கு முன்னாடி போட்டுருப்பார், ஞானம் மற்றதெல்லாம் முன்னாடி தான் போடுவார். ஆனால் முடிக்கிற அந்த விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா சத்திய விண்ணப்பம் இருக்கும். அங்கே தான் வந்து இது நேராக நிற்கும். மற்றதெல்லாம் வந்து என்னது, அது வந்து அடை தான். அடைனா சேர்க்கை தான். அதுதான் இப்போதைக்கு அதனுடைய செய்தி. இப்போ நான் நேராக வினாவில் இருந்தேன்னா எப்படி தொடங்கி நம்ம புரிஞ்சிக்கிறது அப்படின்னு. இப்போ தியானம்னா என்னன்றதுக்கு நேராக பதில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கேள்வி கேட்கும்போது தான் என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலைப்படுத்துவது தியானம்பாங்க. அது வந்து பயன், தியானத்தினுடைய செய்முறை கிடையாது. அது செய்முறை என்ன அப்படின்னு கேட்குறப்ப தான் எல்லாருமே இதுக்குள்ளே வந்து நிற்பாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நிமிந்து உக்காந்து மூச்சு காற்றை இழுத்து பூர்வ மத்தியில் ஒரு நினப்பை வச்சிங்க அப்படின்னு கொண்டாந்து நிறுத்து. இது கொஞ்சம் எளிமையாக தானே, இதுதானே சொல்லுவாங்க எல்லாரும் சொன்னதையும் கொண்டாந்து இதில் சுருக்கிடலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரிங்க, நான் நினப்பை வைக்கிறதுக்கும் மூச்சு காற்று வைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். அடுத்த கேள்வியை கேட்கும்போது தான் எண்ணம்னா என்னன்னு பதில் சொல்ல வேண்டியது வந்துடும். உடம்புல மூச்சு காற்று இழுக்கிறதுனா என்ன அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்காம உக்காந்துட்டு மூச்சு காற்று இழுத்து எதையாவது நினச்சின்னு உட்காந்துருந்தீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. ரெண்டாவது கேள்வி எதுக்கு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எண்ணம் நான் எதுக்கு அங்கே நினைக்கணும் அப்படின்னு கேட்குறப்ப தான் எதுக்கு நினைப்பீங்க எண்ணத்தை, இந்த மாதிரி கேள்வி கேட்டுருங்களேன். எதுக்கு நினைப்போம்னா, இருக்கிற பிரச்சனையிலேருந்து வெளியே போகிறதுக்கு கேட்குறேன் அப்படின்னு தான் நினைப்போமா, இல்லை எதையாவது அடையிறதுக்கு கடவுள்கிட்ட ரொம்ப நெருக்கமாக சொல்கிறதுக்கு நினைக்கிறோமா, இதான் அடுத்த கேள்வி. தியானத்தின் மூலமாக நீங்கள் பிச்சு பிச்சு போடணும், எல்லாத்தையும் பிச்சு பிச்சு போட்டிங்கன்னா தான் இந்த முறை உங்களுக்கு எதை போய் முடிவுக்கு கொண்டு வருது அப்படின்னு தெரியும். நான் கேட்குற அந்த எனக்கு நான் பரவாயில்ல, அப்புறம் பார்த்துக்கலாம் கொடுங்க. இந்த கேள்வி வந்து எப்படி முடிவுக்கு வருது அப்படிங்கிறது முக்கியம். இப்போ அடுத்ததா எண்ணமே இருக்கக்கூடாது, ஜீரோவாக எப்படி வரும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். இப்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நமக்கு இங்கே இருக்கிற அடியாருங்களுக்கு பாம்பன் சாமியை தெரியும். பாம்பன் சாமி மட்டும் தகராலய ரகசியத்தில் கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா, குருவை நினச்சிக்கிட்டு முருகனோட மந்திரத்தை சொல்லு அப்படின்னு தகராலய ரகசியத்தில் ஒரு முடிவாக சொல்லுவார். இதுதான் அவர் மனசுக்கு கொடுக்குற வேலை. தகராலய ரகசியத்தில் இரண்டாம் காண்டத்தில் இதுதான் முக்கியமானது. இதுதான் தகராலய ரகசியத்துக்கு முடிவு. இதை நம்ம அங்கே பேசியிருக்கிறோம். இப்போ நீங்கள் அழகாக வந்து ஒன்றும் இல்லாமல் போகிறத பற்றி நினைக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மனத்துக்குள்ள எண்ணமே இல்லாத ஒரு சூன்யம் அல்லது ஒரு வெறுமை, சிந்தனை வேலை செய்யாத அல்லது எந்த விதமான செய்தியையும் நினைவுபடுத்தாத ஒன்றுனா அது எப்படி ஆனதாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி வர்றப்ப தான் சில பேருக்கு அதுக்குள்ளே என்ன வந்துடுதுன்னா, வாசியோகம் வருது. இன்னும் சில பேர் உள்ளே போய் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்கிறாங்க. சில பேர் வந்து எல்லாமே வெளியில் நடக்கிறது எதுவுமே தெரியல அப்படிங்கிறாங்க. சரிதானே? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கெல்லாம் எந்த பயிற்சி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வந்து யாரையுமே வந்து உங்களை எதிரில் இருக்கிற யாருக்குமே எனக்கு இதில் என்ன இல்லை, நீங்கள் யாருமே எனக்கு தெரியாதனால உங்களை தாக்கிறேன்னு நினச்சிக்கூடாது. எதை மாதிரிலாம் அதை சிந்திக்கலாங்கிறது மட்டும்தான் நான் என் வேலை. இதுக்குள்ளே என்னென்ன சிக்கல் இருக்கும் அல்லது என்னென்ன மாதிரி அதுக்குள்ளே நிலைப்பாடு, ஏன்னா இங்கே நமக்கு நேரம் ஓரளவுக்கு நமக்கு நீளமாக இருக்கிறதுனால
இதை கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இங்கே தான் கிடைக்கும். மற்ற ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் அதை சிந்திக்க முடியாது. அதனால தான் கொஞ்சம் நான் வந்து இங்கே யோசனைக்கு எடுத்துக்கிட்டேன். ரெண்டாவது, எனக்கும் இந்த இடத்து மூலமாக புரியும்ல, ஒரு இட விசேஷம் உங்களுக்கு சிலதை புரிய வைக்கும். அதில் வந்து நமக்கு ஒரு அந்த அந்த உழைப்பு அது இதெல்லாம் அதெல்லாம் இருக்கும், அது நமக்கு உதவும். அதனால் நானே முடிவு கட்டிட்டுலாம் வந்து பேசலை, நானும் அப்படி இப்படி போய் வந்து ஒரு முடிவுக்கு வந்து உட்காந்துப்பேன். அதனால் எனக்கும் அது உதவும். இப்போ வந்து இவர் சொன்னதுனால தான் இப்போ அந்த பேச்சு வருது இல்லை, சூன்யத்துக்கு போகிறது அப்படின்பா. அது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, வாழ்க்கையில் எந்த பொருளாவது தன்னை வெறுமையில் அமைச்சிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா அதுக்கு பேர் அறிவு இல்லாத பொருள்னு பேர். அறிவே இல்லை அப்படின்னா தான் அதுக்கு வந்து நீங்கள் பரவாயில்ல, ஒரு காத்தாவோ அல்லது பூமியாவோ அல்லது ஆகாயமாகவோ அல்லது தண்ணியாவோ அல்லது நெருப்பாகவோ மாறிடலாம். அதுக்கு என்ன கிடையாது, அறிவே கிடையாது. அறிவாளியாக இருக்கிற உனக்கு அறிவே வேலை செய்யாத ஒரு நிலைக்கு போனால் அதை விடவும் முட்டாள்தனம் வேறு எதுவும் கிடையாது. அவ்வளோதான், ரொம்ப சுருக்கமாக அதுக்கு ஒரு முடிவான வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு தெரியும் அது வந்து ஏமாத்துற வேலை தான், ஏன்னா நான் அறிவாளிங்கிறதான் முக்கியம். நான் அறிவே வேலை செய்யாத ஒரு இடத்துக்கு போகிறேன்னா அது முதல் ஜீரோவில் வந்து முடிஞ்சு போச்சு. அது நீங்கள் வந்து அதுக்கு நிறைய பேசுவாங்க, அதை பற்றி நமக்கு ஒன்றும் ஏன் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்களாம் ஏறக்குறைய மெட்டீரியலிஸ்ட். மெட்டீரியலிஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஆசாபாசம் வருது. அந்த பிரச்சனையை விட்டுட்டு போகிறதுக்கு, இந்த உடம்புலையே ஒன்றும் தெரியாத நிலைமைக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் பார்ப்போம் அப்படின்னா, முழுக்க முழுக்க அது வந்து என்ன கிடையாது, அறிவு இல்லாத பொருள்களை மூலப்பொருளாக சொல்லுகிற இந்த உலகத்தின் தன்மை அது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பூமிக்கு அறிவு கிடையாது, நிலத்துக்கு அறிவு கிடையாது, நீருக்கு அறிவு கிடையாது, நெருப்புக்கு அறிவு கிடையாது, ஆகாயத்துக்கு அறிவு கிடையாது, சூரியனுக்கும் அறிவு கிடையாது, சந்திரனுக்கும் அறிவு கிடையாது, இவங்க யாருக்குமே அறிவு கிடையாது. இந்த நமக்கு இந்த உடம்புல வளர்கிறதுனால அறிவு இருக்குது இல்லை, இந்த பூதங்களோட சேர்க்கையில் தான் அறிவு வருது. உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் அறிவு இல்லாத நிலைமைக்கு போயிட்டால் நீங்கள் மறுபடியும் எதுவாகிடுறீங்க, அந்த அறிவில்லாத பொருள் தன்மைக்கு போயிடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன முடிவு கிடைக்குதுன்னா, அப்போ நீங்கள் அந்த தத்துவம் எங்கே போய் நிற்கிது, மெட்டீரியலிசத்துக்கு போய் நின்று போடுது, பொருள் முதல் வாதத்தில் போய் நின்று போயிடுது. அதனால் நீங்கள் அறிவு பொருளை பற்றி பேசுகிறது முறைமை அங்கே வராது. இதுதான் அதுக்குள்ளே இருக்கிறது. இது தொடக்க கால யோகம். தொடக்க காலத்தில் சாங்கிய யோகத்தெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த உடம்பில் தாக்கப்படுகிற இன்ப துன்பம் இல்லாமல் பிரியறது, இதுதான் புருஷன் பிரகிருதியிலிருந்து வெளியேறது அப்படின்னு அந்த பதஞ்சலி யோகம் வரைக்கும் அதான். ஆனால் நாம் பேசுகிற யோகம் அது கிடையாது. இப்போ நீங்கள் ஏறக்குறைய எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு உண்மையை தேடணும். அந்த உண்மையை தேடுறதுல தான் இந்த கேள்வி, முதல்லையே இந்த தியானத்து மேலே வைக்கிற கேள்வியே உங்களுக்கு பல விஷயத்தை புரிஞ்சிடும், புரிய வச்சிடும். இப்போ எண்ணத்தை கொண்டாந்து நாம் பூர்வ மத்தியில் நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த எண்ணத்தை என்னன்னு கொண்டாந்து நிறுத்துறது, இதுதான் கேள்வி. எண்ணத்தை நிறுத்துறது சரி தான், அதில் ஒன்றும் சிக்கலே இல்லை. அந்த எண்ணத்தை என்னன்னு சொல்லி நிறுத்துறது. எண்ணம்னா அது ஒரு செய்திகளால் ஆனது. எண்ணம்னா செய்திகளால் ஆனது தானே. அப்போ செய்திகளை, எந்த செய்தியை கொண்டாந்து நான் இங்கே நிறுத்துறது, இதான் கேப்பினா. என்ன பண்ணுவீங்க இப்போ, எந்த செய்தியை கொண்டாந்து நிறுத்துவீங்கன்னா, எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னுவார். பிரச்சனையை பேசி தீர்த்துக்கலாம் வான்னு சொல்லுவாங்க எல்லாரும், ஆனால் பேசி தீர்க்கவே முடியாது அது. என்ன, அதுக்கு தான் அருணகிரிநாதர் தான் இதில் இன்டலெக்சுவலாக பதில் சொன்னவர். அருணகிரிநாதர் என்ன சொன்னார்னா, வசனம் மிக ஏற்றி மறவாதே, மனது துயர் ஆற்றில் உழலாதே. என்ன நடக்குன்னா, இவர் கூட கேட்டார், மறதி அதிகமாக வருதுன்னா, மறதி நோயும் கிடையாது ஒன்றும் கிடையாது, நிறைய பிரச்சனை வந்தால் மறதி. அது என்ன பண்ணும், ஒரு பிரச்சனை இன்னொரு பிரச்சனைக்கு மேலே லேயர் ஆகுது இல்லை, ஒரு அடுக்கு இன்னொரு அடுக்கு அழித்திரும், அதுக்கு பேர் தான் மறதி. நீங்கள் பிரச்சனைகளை குறைச்சி பாருங்கள், மறதிலாம் இருக்காது. மறதிங்கிறதே ஒரு நோய் உங்களுக்கு. இதுக்கு மேலே இது, இதுக்கு மேலே இதுன்னு தொடர்ச்சியாக நீங்கள் அழுத்தாமல் போட்டுக்கிட்டே இருங்களேன். இப்போ ஒரு பொருளை வைக்கும்போது வச்ச இடத்துல எடுக்கணும். எப்போ யார் எடுப்பான்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் இந்த இடத்துல இதை வைக்கிறோம்னு நினைக்காம ஒருத்தன் வச்சுட்டு எடுக்கிறான்னா அவன் யாருன்னா பிரச்சனை இல்லாதவன். ஆனால் பிரச்சனை இருக்கிறவன் என்ன பண்ணணும், இந்த இடத்துல இதை வைக்கிறேன்னு மூளையில் கொஞ்சம் நேரம் நிறுத்தி அழுத்தணும். அப்படி இல்லைன்னா அவரால் அதை மறுபடியும் தேடி எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இன்னொரு லேயர் வந்து அவரை தாக்கிட்டே இருக்கும். இன்னொரு அடுக்குலேருந்து அவர் தப்பிக்கணும்னா இதுக்குள்ளே அவர் என்ன பண்ணணும், கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும். ஏன்னா இது நம்ம சொந்த அனுபவம். ஒரு பொருளை நம்ம தேடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொந்த அனுபவம்னால் இப்போ வர வரலாம் சாவி எங்கே வைக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது, அதுக்கு அரை மணி நேரம் செலவாகுது. ஏன்னா ஊரில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் நம்ம மூளைக்கு வர்றதுனால நாம் என்ன பண்ணுறோம்,
அது வேலையை வந்து கை செஞ்சுக்கிட்டு இருக்குது, இங்கே வச்சேன்றது மனசுக்கு போகல. அப்போ மனத்துக்கு போகாமல் நீங்கள் எதுலேயும் ஜெயிக்க முடியாது. அப்போ மனத்தை வெறுமையாக்குறதை பற்றி தியானம் பேசுதுன்னா அது தப்பு. மனத்துக்கு போகணும், அதுக்கு மேலே அது மாசி இல்லாமல் மாறணும். அதனால தான் மனத்துக்கண் மாசு இல்லைன்னு மனம் இல்லாமல் மாசு இல்லைன்னு அப்படிங்கிறது சும்மா, அதெல்லாம் பொய். அதனால தான் தன் நெஞ்சு அறிவது பொய்யற்க அப்படிங்கிறார். அதனால தான் புறந்தூய்மை வாய்மையார் காணப்படு, அதாவது அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும் எழுதுகிறார். அப்போ புறந்தூய்மை நீரால் அமைந்தால் அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்.